வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆரிஜின் டு ஆரிஜின் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்போதுமே ரிவீட்டில் வந்து நம்ம லிங்க் பண்ணும்போது ஆரிஜின் டு ஆரிஜின் சொல்லி அதில் லிங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் என்னென்னா ஒரு என்னோடய ஒரு ஸ்டூடெண்ட் கம் சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னார்னா, நான் ஆரிஜின் டு ஆரிஜின் தான் வச்சேன், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் மாறி வருது, எதுனாலும் தெரியலை அப்படின்னாரு. ஓகேங்களா? இது சில இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ், இந்த மாதிரி நிறையவே வரும். ஓகேங்களா? ஸோ அது எது என்னங்கிறத, அந்த ப்ராப்ளத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிவிட்டில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நியூ சிஸ்டம் டிஃபால்ட் போயிட்டு நான் ஒரு ஃபைலில் நான் லிங்க் பண்ண போகிறேன். இன்சர்ட் லிங்க் ரிவிட், ஓகே ஆர்ஜின் டு ஆர்ஜின். இதுக்குனே ஒரு ஃபைல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆர்ஜின் டு ஆர்ஜின் ஓப்பன் ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா, அனடேட்டில் போயிட்டு ஸ்பாட் கோஆர்டினேஷன். ஸோ நமக்கு என்ன வேல்யூ வருது? ஸோ இதை என்ன பண்ணோம்னா ஸ்னிப்பர் ஸ்டார்ட்டில் எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸ்னிப் பண்ணி வச்சுக்கோம் இமேஜை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஆர்ஜின் டு ஆர்ஜின்கிற ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்ப்போம். பாருங்கள், ஆர்ஜின் டு ஆர்ஜின் தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதே ஃபைல், ஆனால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் வருது. இது எதனால? ஓகே. ஸோ இப்போ நான் இதை நான் நோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நமக்கு அடுத்து தேவைப்படும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நான் விஜியில் போயிட்டு, விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் போயிட்டு சைட்டில் போய் என்னோடய ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் சர்வே பாயிண்ட் ரெண்டையும் நான் முதல் எனேபிள் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் பேஸ் சர்வே பாயிண்ட். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா என்னோடய சர்வே பாயிண்ட் இங்கே இருக்குது, ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் இங்கே கிட்டத்தட்ட 10,000 தள்ளி இருக்குது. அதனால தான் எனக்கு இங்கே 10,000 தள்ளி இந்த வேல்யூ வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஸ்பாட் கோஆர்டினேட்டுங்கிறது பை டிஃபால்ட் வந்து சர்வே பாயிண்ட்லேருந்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்னென்னா, என்னோடய ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகுறது, ஆர்ஜின் டு ஆர்ஜின் நான் வைக்கும்போது என்ன ஆகுனா, என்னோடய ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை லொக்கேட் பண்ணும். ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் 1512 இருக்குது. உங்கள் 15-12 இது பார்த்தீங்கன்னா திருப்பி 22,796. ஓகேங்களா? ஏன்னா 10,000 நமக்கு கழிச்சோம்னா அதுதான் நமக்கு அங்கே காமிச்சிச்சு. ரைட்டுங்களா? ஸோ அப்போனா நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் இது தான். இப்போ வேணால் அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி நியூ ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் விஜி நம்ம போய் இதை எனேபிள் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லிங்க் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது என்னாகுன்னா, ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் சர்வே பாயிண்ட் ரெண்டுமே ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே 00 தான் இருக்கும். ஓகே, பாருங்கள் ரெண்டுமே இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன் லிங்க் ரிவிட் ஆர்ஜின் டு ஆர்ஜின். ஸோ இப்போ இதோட அனடேட்டில் போயிட்டு ஸ்பாட் கோஆர்டினேஷன் பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ், ஏன்னா அங்கே 10,000 இருந்துச்சுல, அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ போய் என்னோடய ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டை நான் 10,000 நான் மாற்றுறேன். இங்கே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு அதில் வேல்யூஸ் கொடுக்கலாம். பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய எல்லாமே மாறுது. ஆரிஜின் டு ஆரிஜின் கொடுத்துருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் எங்கெல்லாம் நான் மூவ் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய வேல்யூஸ் மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஆர்க்கில் போயிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் என்ன வச்சுருக்காங்களோ அதை இங்கேயே மாற்றிக்கலாம், அதே ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டை மாற்றிக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லை நான் அப்படி மாற்ற விரும்பலை அப்படின்னா என்ன பண்ணலாம், திருப்பி நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நியூ ரெண்டாவது மெத்தட் விஜி, திருப்பி சைட்டில் போய் நம்ம சர்வே பாயிண்ட் ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டை நம்ம இது பண்ணிக்குவோம். சைட்டு ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் சர்வே பாயிண்ட், ஓகே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நான் இன்சர்ட்டில் போயிட்டு லிங்க் ரிவிட் அதை லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அனடேட்டில் போயிட்டு நம்ம ஸ்பாட் கோஆர்டினேட் சொல்லி இதோட வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். ஓகே, ரைட். இப்போ என்னென்னா, இப்போ நான் போய் ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டு அங்கே எங்கே எங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதை பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ மேனேஜரில் போனீங்கன்னா கோஆர்டினேட்ஸ்னு ஒன்று இருக்கும்.
ஓகேங்களா, ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் கோஆர்டினேட்ஸ், அதில் அக்வர் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லிவிட்டு இந்த லிங்க்டு ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடய வேல்யூஸ் வந்துடும். ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டு ஆர்ஜி சாரி சர்வே பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் இது கொண்டாந்து வச்சிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எதுவும் டவுட்ஸ் இருக்குதுங்களா? இன்னும் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்க, ரெண்டு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம், என்ன ப்ராப்ளமோ அதை தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வித் ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியலும் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கோங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கோம். லேட்டஸ்ட் கோர்சஸ் கோர்ஸ் டீட்டெயில் வேணும்னா லேட்டஸ்ட் வீடியோஸை பாருங்கள், அதில் தான் இருக்கும், அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சில கோர்சஸ் ஆட் பண்ணியிருப்போம், சில கோர்சஸ் ரிமூவ் பண்ணியிருப்போம். ரொம்ப நிறையா எது வருதோ அந்த கோர்சஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம், இல்லை அப்டேட்டடாக போகுதுன்னா அந்த கோர்சஸ்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்டேட்டட் இது வேணும்னா லேட்டஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஓகேங்களா? அதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். எக்காந்தோடு கமெண்ட்ஸில் வந்து கோர்ஸ் டீட்டெயிலை கேட்காதீங்க, உங்களோட டவுட்ஸை கேளுங்கள், பிரச்சனை கிடையாது. கோர்ஸ் டீட்டெயில் வந்து அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? நாங்களும் நிறையா வீடியோஸ் போட முடியும். ரொம்ப நன்றி.